வணக்கங்க. மகாசக்தி ஆர்கானிக்ல இருந்து பேசுறேன் நானு. நாங்கள் லட்டு ப்ரொடக்ஷன் பண்றோம். அதுல வந்து பெண்களுக்கே ஊரிய அரிசி வந்து பூங்கார் அரிசி. இதுல வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமே போயிடும். நான் டாக்டர் ரோஷினி, ஆப்போசிட்ல வந்து கிளினிக் வச்சிருக்கேன். ஒரு 2 வீக்ஸாக வந்து இங்கே வந்து லட்டு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இது சாப்பிட்டதுலேருந்து பாடியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுது. இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுனால நான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. சரி, மொத்தம் 20 வகை லட்டு இருக்கு எங்கள் கையில். கம்பு, கேழ்வரகு, பூங்கார் அரிசி, அப்புறம் கருப்பு உளுந்து, அந்த மாதிரி 20 வகை லட்டு வந்து நாங்களே தயார் பண்ணுறோம். இதில் வந்து ஊத்துக்குழி நெய்யும், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை அரிசி, அப்புறம் வந்து நட்ஸு. இதில் வந்து ஒயிட் சுகர் கிடையாதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ட அரிசி தான். இதெல்லாம் மறந்து போயிட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில். நான் உங்ககிட்ட லாஸ்ட் 6 மாதத்துல வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து சிறுதானியங்கள் வந்து குழந்தைகள் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதில் எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா வந்து நல்லா சாப்பிட்றாங்க. இந்த திணை வகையில் இருக்கிற லட்டுகள் நல்லா சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து விரும்பி வரேன். எல்லாரும் மக்களும் வாங்கலாம். சஜஸ்டட் ஏஜ் அட்டன் பண்ணால் அப்போல்லாம் கொடுப்பாங்க, பிரசவ டைமில் கொடுப்பாங்க. இது நார்மலாகவே நம்ம சாப்பிடலாம். இந்த உளுந்து வந்து நம்ம நார்மலாகவே சாப்பிடலாம். போன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், இடுப்பு வலிக்காது, பீரியட்ஸ் டைமில் வந்து கம்மியாக போகும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். இது ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்தான பொருள் இது. ஒரு 30 வயசுக்கு மேலே வந்து முட்டி வலி அதெல்லாம் வருது, நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க நார்மலாகவே எல்லாருமே ஜென்ஸு லேடிஸு ரெண்டு பேருமே சாப்பிடலாம். இது அவ்வளோ நல்லது. கருப்பு உளுந்து ஓகேங்களா. அப்புறம் நிறைய இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி வந்து சமைச்சு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இளவட்டக்கல் தூக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த இளவட்டக்கல்லையே தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு. அது வந்து நாங்கள் லட்டாக பண்ணித்தரோம். ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ஜென்ஸு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. லேடிஸ் வந்து இந்த கருப்பு உளுந்து, பூங்கார் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இந்த கேழ்வரகு, பலதானியம், நிறைய ஒரு 20 வகை லட்டு பண்ணுறாங்க நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு வந்து நல்லது. நம்மளால் என்ன நல்லது பண்ண முடியும்? இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிற ஜனங்களுக்கு வந்து நம்மளால் என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்றதுனால நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மகாசக்தி ஆர்கானிக்கில் வந்து இது எல்லாமே இருக்குது.